சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். என்னையா நடக்குதுங்க, நாங்க செத்துட்டா என்ன பண்ணுவீங்க? பீர் பாட்டிலில் மிதந்த உயிர்கொல்லி, கொதித்து எழுந்த மது பிரியர்கள், வெளியான வீடியோவால் அதிர்ச்சி. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ளது பாப்பாரப்பட்டி. இப்பகுதியில் அரசு மதுபான கடை ஒன்று நீண்டாண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. பாப்பாரப்பட்டி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த மதுபிரியர்கள் அனைவரும் இந்த அரசு மதுபான கடையை பயன்படுத்திதான் மதுபானங்களை வாங்கி மது அருந்துவர். அந்த அளவிற்கு மதுபிரியர்கள் மத்தியில் பிரபலமான மதுபான கடையாக பாப்பாரப்பட்டி அரசு மதுபான கடை திகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 14 தேதி பாப்பாரப்பட்டி சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 3 நபர்கள் ஒன்று சேர்ந்து 12 பீர் பாட்டில்களை வாங்கியுள்ளனர். இவர்கள் மூவரும் நண்பர்கள் என்றும், ஒன்றாக இணைந்து மது விருந்திற்கு 12 மது பாட்டில்களை வாங்கினர் என்றும் சொல்லப்படுகிறது. இவர்கள் வாங்கிய மது பாட்டிலுக்கு உரிய விலை கொடுத்து மொத்தமாக வாங்கி கடையின் எதிரே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். அப்போது பீர் பாட்டில்களை வைத்து பூட்டும் சமயத்தில் அதில் ஒரு பீர் பாட்டிலில் மட்டும் அளவு குறைவாக இருந்துள்ளது. உடனே சுதாரித்து கொண்ட மதுபிரியர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என தெரிந்ததும் அந்த பாட்டிலை மட்டும் எடுத்து மேல் நோக்கி தூக்கி பார்த்துள்ளனர். அதில் பள்ளி ஒன்று செத்து மிதப்பதை பார்த்த மதுபிரியர்கள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். இதையடுத்து கொதித்து எழுந்த மதுபிரியர்கள் மதுபான கடையின் ஊழியர்களிடம், காசு கொடுத்து தானே சரக்கு வாங்குறோம், இப்படி அஜாக்கிரதையா இருப்பீங்களா? பீர் பாட்டில சரக்கு கம்மியா இருக்கேன்னு உத்து பார்த்தா உள்ள என்ன கிடக்குதுன்னு பாருங்க. பாட்டிலுக்கு மட்டும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கள என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதை பார்த்து அங்கு மது வாங்க வந்த மற்ற மதுபிரியர்கள் அநீதிக்கு எதிராக ஆதரவு குரல் நீட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து அரசு மதுபான கடையை சில மணி நேரம் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டது. இதற்கிடையில் நடந்த சம்பவங்களை வீடியோவாக எடுத்த மதுபிரியர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாப்பாரப்பட்டி காவல்துறையினர் மதுபிரியர்களிடம் சமாதானத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வாக்குவாதம் செய்த பாதிக்கப்பட்ட மதுபிரியர்கள் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதற்கிடையில் பேசிய பாதிக்கப்பட்ட மதுபிரியர்கள், 12 பீர் பாட்டில்களை வாங்கினோம், அதில் ஒன்றில் பள்ளி செத்து கிடக்குது. உடனே அரசு மதுபான கடை ஊழியர்கள்ட்ட விளக்கம் கேட்டதற்கு சரியான விளக்கம் தரல. அது மட்டும் இல்லாமல் பள்ளி இருந்த பீர் பாட்டிலை திரும்ப பெறாமல் எங்ககிட்ட போலீஸாரை வச்சு பேசி சமரசம் செஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க. நல்வாய்ப்பாக நாங்கள் அதை குடிக்கல, முதல்ல பார்த்துட்டோம், இல்லைனா எங்களோட உயிரோட நிலைமையே கேள்விக்குறி தான். இது தனிப்பட்ட எங்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மது பிரியர்களோட பிரச்சனை. உடனே இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் என்று பேசினர். இந்த நிலையில் பாப்பாரப்பட்டி அரசு மதுபான கடையில் இதுபோன்ற சம்பவம் ஒன்றும் புதியது கிடையாது. கடந்த 2023 இதே மதுபான கடையில் காலாவதியான பீர் பாட்டில் விற்பனை செய்யப்பட்டது. அது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மது பிரியர்கள் புகார் தெரிவித்த நிலையில் மற்றொரு சம்பவமாக தற்பொழுது பீர் பாட்டிலில் பள்ளி கிடக்கிறது. எனவே அதிகாரிகள் இந்த கடையின் தரத்தை சோதனை செய்ய வேண்டும் என குமுறுகின்றனர் பாப்பாரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மது பிரியர்கள். பெண்ணாகரம் அடுத்து பாப்பாரப்பட்டி அரசு மதுபான கடையில் பீர் பாட்டிலில் பள்ளி இருந்த சம்பவம் மது பிரியர்களை கலக்கமடைய செய்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.